இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போறோம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். விநாயகர் சதுர்த்தி கிட்ட வந்துருச்சு. ஸோ அதனால கொழுக்கட்டை நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்ன கொழுக்கட்டை பண்ண போறேன்னா பூர்ண கொழுக்கட்டை. அதுக்கு வந்து கடலை பருப்பு வந்து எடுத்திருக்கேன். கடலை பருப்பு பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொழுக்கட்டை வெரைட்டிஸ் வந்து போட்டிருக்கோம். ராகி கொழுக்கட்டை, கம்பு வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். பூர்ண கொழுக்கட்டையே வந்து ரெண்டு வேர்க்கடலை தேங்காய்லாம் வச்சு ஒரு பூர்ண கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அப்புறம் தேங்காய் பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லி நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம பிளேலிஸ்ட்லேயே கொழுக்கட்டை ரெசிபின்னு சொல்லி தனியாகவே இருக்குது. ஸோ அந்த கொழுக்கட்டை, கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்ற எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்வீட் பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உடனே உடனே வந்து வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு அது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் அந்த பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடலை பருப்பு நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவு எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம். இதில் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கலாம். குக்கரில் சேர்த்திங்கன்னா ரொம்ப அது குழையிற அளவுக்கு வந்து வேகக்கூடாது. நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி வந்து சாம்பாருக்கு வேக வைக்கிறோம்ல அதுமாதிரி வந்து வேகக்கூடாது. கொஞ்சம் நல்லா நெத்து பதமாக அது உடையும் போது அந்த மாவு நல்லா வெளியே வர மாதிரி இருந்தால் போதும். ஸோ நல்லா ஊறிடுச்சு. ஸோ நல்லா நார்மல் பாத்திரத்தில் வச்சாலே ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளாரே சூப்பராக வந்து வெந்துடும். இதில் வந்து என்ன பண்ணும், லைட்டாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் இது டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம நான் எப்படி இருந்தாலும் இதில் வந்து வெள்ளம் வந்து சேர்ப்போம். ஸ்வீட்டு சேர்த்தாலுமே லைட்டாக உப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்டே எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு தேவலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம மூடி போட்டு அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ கடலை பருப்பு வந்து இதில் வெந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அதில் இருக்க மண் தூசி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணால் அதில் வந்து போயிடும். ஸோ அதனால் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு நல்லா வந்து பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கப்பு இப்போ நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் வந்து 1.5 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நம்ம வெள்ளம் எல்லாமே வந்து கரைஞ்சிடுச்சு. இது நம்ம பாகு எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துனா போதும். ஏன்னா இது வந்து ஃபில்டர் பண்ணணும், அதுக்காக தான் வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சோம் இல்லையா கடலை பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இது ரொம்ப வந்து குழையிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள் இப்படி கையால் எடுத்து இப்படி புட்டனா இது மாதிரி மாவு மாதிரி வரணும். இது மாதிரி வந்தால் போதும். இங்கே பாருங்கள் இது மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சு இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வந்து வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா அந்த கடலை பருப்பை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்பை வந்து ஒரு வானலில் சேர்த்துருக்கேன். இதோடவே நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா வெள்ளத்தையும் இந்த கடலை பருப்பையும் ஒன்றா சேர்த்து அப்படியே கூட அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மண் ஏதாவது இருக்குன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இது மாதிரி வந்து காய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போது வெள்ளத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்தாச்சு. அது சேர்த்த பிறகு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடணும்.
இப்போ பாருங்க தண்ணியா இருக்கு இல்லையா, இது நல்லா வந்து திக்காகி வரும். அது வரைக்கும் நல்லா இருந்து கலந்து விட்டுடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா வந்து நம்ம சேர்த்த அந்த மாவு வெள்ளமும் கடலைப்பயிரும் நல்லா திக்காகணும். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் பூவும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் வந்து ரெண்டு மூணு வந்து தட்டி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் ஏலக்காய் பவுட்ரும் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஏலக்காயை அப்படியே வந்து தட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நமக்கு உள்ளே வைக்கிற அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு, பூர்ணம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம மேலே வந்து அந்த பூர்ணம் கொழுக்கட்டைக்கு மேலே மாவு தயார் பண்ணோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இப்படி ஆறட்டும். இப்போ கொழுக்கட்டை மாவு மேலே இருக்கிறது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி அளந்துலாம் எடுக்கல, அப்படியே நார்மலாக கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு நம்ம மாவு பிசைஞ்சோன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நல்லா இது மாதிரி கொதிக்கணும். இது மாதிரி நல்லா கொதிச்சு வந்தால் தான் நம்ம மாவு பிசையும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை மேலே இருக்க மாவு செய்கிறதுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு வந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் பண்ண அரிசி மாவு, நீங்கள் வந்து கடையில் விற்கிற இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம கரண்டி வச்சு இது மாதிரி வந்து கலந்துக்கணும். இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மாவில் ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து இருந்துருக்கணும், நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா சுடு தண்ணி ஊற்றி இது மாதிரி வந்து பிசைஞ்சிருக்கணும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கையை வச்சு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இது ஆறட்டும், கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும். ஆறின பிறகு நம்ம கையை வச்சு பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக ஆகிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா மாவு ஆற வச்சுட்டு இது மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சோம் பாருங்கள், இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம். கையில் வந்து ஒட்டாமல் வரதுக்கு லைட்டாக ஆயில் வேணும், அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். இதில் வந்து கொஞ்சமாக இது மாதிரி மாவு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி கையாலே வந்து தட்டிவிங்க. இது மாதிரி கையாலே நம்ம பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூர்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து நம்ம கைகளாலே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அச்சு நம்மக்கிட்ட இது மாதிரி உங்ககிட்ட அச்சு இருந்ததுன்னா நம்ம அச்சு வச்சும் செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு ஆயில் தடவிக்கலாம். இந்த அச்சில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் நமக்கு வெளியே எடுக்க வந்து ஈஸியாக வரும். இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இது உள்ளே வச்சு எல்லா பக்கமும் வந்து நம்ம இது பண்ணி விட்டுக்கலாம். மெலிசா வந்து தட்டிக்கணும். இது மாதிரி வந்து உள்ள வெள்ளை மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வைக்கணும். வச்சுட்டு மேலே லைட்டாக மாவு எடுத்து இது மாதிரி ஒட்டிடுங்க. இது மாதிரி ஒட்டி எடுத்துட்டா இது மாதிரி மாவு ஒட்டிட்டு நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்க, லைட்டாக இது மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டுனா சூப்பரான அழகாக அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்போட சூப்பராக நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே ஒட்டுற இடம் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டுனா அது வந்து பிரிஞ்சிட்டு வராது. இது மாதிரி ஒட்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியே வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி பண்ண பிடிக்கனா இது மாதிரி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இது மாதிரியும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரம் வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. அடியில் தண்ணி வச்சுட்டு நடுவில் ஒரு இட்லி கொத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாமே வச்சிடலாம். கொழுக்கட்டை எல்லாமே இது மாதிரி அடுக்கிட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ஆல்ரெடி மாவும் வெந்தது, உள்ளே இருக்க ஸ்டஃப்பும் வந்து நல்லா வெந்திருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது வேக வச்சா போதும். ஒரு 5-10 நிமிஷம் வந்து வெந்தால் போதும், சீக்கிரமாகவே வெந்துடும். இது வெந்த பிறகு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக வந்து நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை போனோமா வெளியே எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சூப்பரான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க எடுத்து தட்டில் வச்சுருக்கேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. பூரணமா? இது வந்து கடலைப்பருப்பு வச்சு செஞ்சது, நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எது பிடிக்குன்னு பார்த்தோன்னா வேர்க்கடலை வச்சு செய்யறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை பண்ணி உங்ககிட்ட எப்படி பண்றதுன்னு காட்டுறேன்.